சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் 18 இயர்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்போ காங்கிரஸில் பேச்சாளர், வசதி இல்லாத போது பள்ளிக்கூடத்த 5வதுலேயே நிறுத்திட்டாங்க அம்மா, படிக்க வைக்க முடியல. அப்போ 6 ரூபா சம்பளம் 6th ஸ்டாண்டர்டுக்கு. காமராஜ் 56-57 இலவச கல்வி கொண்டாடுறார். அப்போ ஒருத்தரை சொல்லி மறுபடியும் நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூலில் சேர்ந்தேன், சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அது படித்து செகண்ட் கிரேடு டீச்சர் ஆகி கார்ப்பரேஷன் ஒர்க் பண்ணேன். அதனால் இப்போது முரளி சொல்லி நான் ஒரு ஆசிரியர் என்பதை சொன்னதாக இருக்க, நான் திரைப்பட தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் என்பதை விட ஒரு ஆசிரியர் என்பதிலே தான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான விழாவில் அற்புதமாக கலந்துக்கிட்டு இருக்கோம். ஜாக்கார் தங்க அரவிந்தராஜ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எளிமையான விழா தான், கூட்டம் குறைவு தான், இருந்தாலும் மனசு நிறைவாக இருக்கு. செந்தில் சுப்பிரமணியம் நாயாக அலைஞ்சு பார்த்தேன், எதுவுமே நடக்கலை, சரி நாயை வச்சே படம் எடுத்துட்றேன் அப்படின்னு அவர் வச்ச துணிச்சல் இருக்கு பாரு. நீ தான் ஒரு புரட்சி இயக்குனர், எல்லாம் நடிகர் பின்னால் போய் அவஸ்தப்பட்டு எல்லாரும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா எல்லாத்துலேயும் தான் இருக்குது. நடிகர்கள் பின்னால் போய் அப்படி படம் எடுத்தவங்கெல்லாம் லாபம் அடைகிறாங்களாம், அதே ஏராளமாக நஷ்டம் அடைகிறாங்க. ஆனால் 2 வாயில்லா ஜீவன்கள் உலகத்திலேயே நன்றி சிறந்த உதாரணம் நன்றின்னு சொன்னால் நாயை தான் நம்ம கூப்பிடுவோம். இந்த கிருத்திகா கார்த்திகா 2 நாய்கள் வைத்து பிரமாதமான ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க. உங்கள் மனைவியே தயாரிப்பாளர், இந்த படம் வெற்றி பெறும். திரையரங்குகள் இல்லாத ஓடிடியில் அற்புதமாக போகும். இதுக்கு மொழி கிடையாது, தமிழ் மொழி தான் பார்க்கணும்னு இல்லை, தெலுங்கு மலையாளம் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லா ஆல் லாங்குவேஜஸ் மொழி. அவளுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க உங்கள் லைஃப்பே வேறு, நல்லா இருப்பீங்க. நாயை நன்றிக்கு சொல்லும்போதே காக்கை எதுக்கு சொல்லுவோம்? ஒற்றுமை. சாப்பாடு வச்சா காக்கான் கட்டி எல்லா காக்கையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிடும், காக்கை ஒற்றுமை. நாய்க்கு நன்றியை விட ஒரு சின்ன கெட்ட குணம் இருக்குது. நீ ஒரு சாப்பாடு விழுந்ததுன்னா 4 நாய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருக்கு, பார்த்துருக்குல்ல? நாய்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம், அடுத்த நாயை சாப்பிட விடாது. அது மனுஷங்கிட்ட இருக்குது. இந்த மனுஷங்கிட்ட இருக்கிறது மற்றவன் சாப்பிட்ற விட தான் சாப்பிடணும்னு நினைப்பான். இன்றைக்கு மனிதர்களை விட மிருகங்கள் உயர்ந்திருக்கிறது. மரம் மரம் சொல்கிறோமே, மரத்துடைய தன்மை என்ன? என்ன மரம் மாதிரி நிற்கிறேன்னு? மரத்துக்கு இணையாக இந்த மனிதனாவது உண்டா உலகத்தில்? மரம் எல்லா வகையிலும் பயன்படும். நீங்கள் வாழை மரத்தை வச்சுங்க, அடி முதல் முடி வரை அந்த வாழை தண்டு பயன்படும், வாழை நார் பயன்படும், வாழை இலை பயன்படும், வாழை காய் பயன்படும், வாழை பழம் பயன்படும், எல்லாமே. அதே போல் வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் என ஒரு பாட்டை படும். ஆக நாயில் அவ்வளோ பெரிய நல்ல குணங்கள், ஒரு நாள் பழகிட்டா போதும். ஆனால் வேற ஆள் வந்தால் உள்ள விடாது. இதே சமயத்தில் ஒரு வருத்தத்தோடு ஒன்று நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என் உறவுக்கார தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு அம்மா இருக்குது, அம்மா வந்து தமிழ் புலவர், ரிட்டையர்டு, அவங்களுக்கு இப்போ 75-80 வயசு இருக்கும். அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க. இவ்வளோ காலமாக அவங்களுக்கு ஆசை வராமல் திடீர் ஒரு நாய் வாங்கி வளர்க்கணுன்னு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு ஆசை வந்தது. அப்போது அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா ஒரு நாய் வாங்கிட்டு வர போகிறேன், அது ஃப்ளாட்டு, ஒரு 4 ரூம், ஒன்லி 4 ரூம்ஸ்,
ஒரு பெட்ரூம், ரெண்டு பெட்ரூமு, சமையல் ரூமு, ஹாலு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, அப்பா வேணப்பா, இருக்கிறதே ஃப்ளாட்டுப்பா, நாய் ஓடி ஆடி விளையாடாது, அப்புறம் ஒன்றுக்கு போ. இல்லைம்மா, வாங்கி தான் பார்க்கணும். அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஆகாதுரா, வேணாங்க. கடைசியாக பையன் சொன்னான் பாருங்க, ஏம்மா நாய் நான் வாங்குவேன், தாய் நீ இஷ்டம் இருந்தால் இங்கே இரு, இல்லைன்னா அவன் பொண்ணு வீட்டுக்கு போயிடுட்டான். சத்தியம் சார், இது சத்தியம். 6 மாதம் ஆச்சு. நாய் வேணுமா, தாய் போயிடலாமா, என்ன குணம் சார் இது? நொந்து போயிட்டேன். எப்படி நம்பி பிள்ளைகளை வளர்ப்பீங்க? எல்லாரையும் நான் சொல்ல விரும்பலை, ஏதோ ஒரு உதாரணம். இது கூட நடக்கூடாது. தாயை சிறந்த கோயிலும், தாயை விட என்ன சார், அப்பா அம்மாவை விட உலகத்தில் என்ன இருக்குது? எங்கே கடவுள்? தாய் தந்தை விட கடவுள் ஏது? அதனால் இந்த மிருகத்தை நம்பி படம் எடுத்துருக்கீங்க. ராமநாராயணம் ஒரு பெரிய உதாரணம் சார். ஒரு நாய், ஒரு பசு, ஒரு குரங்கு. அவர் ஹீரோ ஹீரோயின் நம்புறதை விட இந்த மாதிரி மிருகங்கள் நம்பி எடுப்பார். சின்னப்ப தேவர், இவங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. அதோட கொஞ்சம் நடிகர்களும் கூட வச்சுக்குவாங்க. நடிகர்களை வச்சு இந்த மிருகங்களை துணையாக வச்சு படம் பெற்று மிகப்பெரிய வெற்றி. சின்னப்ப தேவர், எம்ஜிஆர், அப்படி பெரிய ஹீரோக்களை வச்சு ஒரு யானை, சிப்புலி சிங்கம்னு எடுப்பார். இவர் நம்ம ராமநாராயணன், ஒரு நாய், ஒரு குழங்கு, ஒரு பசு, ஒரு சில ஹீரோக்கள், ஹீரோயினிகள் வச்சுட்டு கதையமைச்சு வெற்றி. 60-70 படத்துக்கு மேலே வெற்றி. இந்த தம்பியை நான் நம்பி, பத்திரிகை தம்பிகள் அற்புதமானவர்கள், அவர்களுக்கு பிடிச்சிச்சுன்னா தூக்கி விட்டுருவாங்க. உங்களுக்கு நல்லது எழுதுவாங்க. இந்த கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பது இங்கே வந்திருக்க என் அருமை தம்பிகள் பத்திரிகையாளர்களை சேரும். நீங்கள் இந்த தம்பியை காப்பாற்றுங்கள். இது வெற்றி பெற இறைவன் அருள் வேண்டும் என விரும்பி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.